வணக்கம், நான் உங்கள் கோவை தமிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் ஊடகங்கள் அனைத்திலும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மரணம் பற்றி தாங்க. விஜய் சித்ரா அப்படிங்கிறவங்க அவங்களோட கெரியரை ஒரு தொகுப்பாளினியாக ஆரம்பித்து இப்போது பிரபல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிற ரொம்ப பிரபலமான தொடர்களில் கனமான கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சொசைட்டியில் நிறையா விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு மரணத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவமும் பரபரப்பும் தேவையான நம்மள ஒரு சில பேர் யோசிக்கலாம். இப்போ சமீப காலமாக பெரிய திரை மற்றும் சின்ன திரை நடிகர்களோட மரணம் அப்படிங்கிறது அதிக அளவில் நடந்துட்டு வரதை நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க முடியும். இது போன்ற மர்ம மரணங்கள் சரியான நேரத்தில் கவனிக்கப்படலை அப்படிங்கிறப்போ இந்த மரணங்கள் அதிகரிக்கவும் மக்கள் மனத்தில் அரசாங்கம், காவல்துறை மற்றும் ஊடகங்கள் மேலே ஒரு அலட்சிய பார்வை பதியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜய் சித்ரா பத்தின சில உண்மை தகவல்கள் மற்றும் அவங்க மரணம் குறித்த மர்ம செய்திகள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இவங்க பிறந்ததோ May 2nd, 1992. இவங்களோட பார்ன் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே சென்னை தாங்க. இவங்களோட அப்பா காவல்துறையிலையும் அண்ணா சைபர் கிரைம்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட தாத்தா மற்றும் மாமா ரெண்டு பேருமே ராணுவத்தில் சேவை புரிஞ்சிருக்காங்க. திரைத்துறைக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லாத ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் இந்த துறையில் ரொம்ப தைரியமான மற்றும் திறமையான பெண்ணாகவே வளம் வந்திருக்காங்க. டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில் இருக்க எஸ்ஐடி காலேஜில் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க வளர்ந்தது எல்லாமே கவர்மெண்ட் கோட்ரஸில் தான். இவங்க ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். சின்ன துறையில் பிரபலமான நடிகையாக இருந்தாலும் பணவரவு அதிகமாக இருந்தாலும் ஓய்வு நேரங்களில் ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீ சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப பொறுப்பான அதே சமயம் திறமையான பெண். அவங்களோட திருமணம், எதிர்கால வாழ்க்கை, குடும்ப உறவுகள், கரியர், சோஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எல்லாத்த பற்றியும் ஒரு தெளிவான பிளானிங்கோட லைஃப்பில் வாழ்ந்திருக்காங்க. இந்த எல்லா பிளானிங்கை பற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய திறமை, புத்திசாலித்தனம், பணவரவு மற்றும் புகழ் இது எல்லாமே இருந்தாலும் எந்தவித தலைக்கணமும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களை ரொம்ப அன்பாவும் மரியாதையாகவும் நடத்துறவங்க. அது மட்டும் இல்லாமல் சினி துறையிலையும் துறைக்கு வெளியிலையும் நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்காங்க. அசாத்தியமான நடிப்பு திறன், தொழில் நேர்த்தி, தெளிவான கதாபாத்திரம் தேர்வு அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ண கரியர்லையும் ரொம்ப கண்ணியமான பெண்ணாவே இருந்திருக்காங்க. டெலிவிஷன் ஹோஸ்டா அவங்க அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணது மக்கள் டிவியில. இப்ப நடிச்சிட்டு இருக்க ஸ்டார் விஜய் வரைக்கும் ரொம்ப தெளிவான, நிதானமான, அதே சமயம் ஸ்மார்ட்டான ஒரு கரியர் பார்த்து செட் பண்ணிருக்காங்க. சன் டிவி, ஜெயா டிவி, மக்கள் டிவி, ஸ்டார் விஜய், ஜி தமிழ் அப்படின்னு தமிழ்நாட்டோட அனைத்து முக்கியமான தொலைக்காட்சி நிறுவனங்களையும் பணிபுரிஞ்சிருக்காங்க. சித்ரா பார்ட்டிசிபேட் பண்ண சில ஃபேமஸான ஷோஸ் நொடிக்கு நொடி அதிரடி, ஊர் சுற்றுலாம் வாங்க, மன்னன் மகள், ஆஹா மாமியார், ஓஹோ மருமகள், டார்லிங் டார்லிங், டான்ஸ் ஜோடி டான்ஸ், அஞ்சரை பெட்டி, இந்த பாப்புலர் ஷோஸ்ல இவங்க ஹோஸ்டா ஆர் கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. சின்ன பாப்பா பெரிய பாப்பா, சரவணன் மீனாட்சி சீசன் 2, பாண்டியன் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி தமிழ்நாட்டோட ஹிட்டான சீரியல்ஸ்ல நடிச்சிருந்திருக்காங்க. இந்த ஷோஸ் அண்ட் சீரியல்ஸோட நேம் எல்லாம் கேட்கும் போதே தெரியும் இவங்களோட கதாபாத்திர தேர்வு எவ்வளவு தெளிவா இருந்திருக்கு அப்படின்னு. சித்ராவோட பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தா ரீசெண்டா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரியை கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நல்ல மகளா பேரண்ட்ஸ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செஞ்சிருக்காங்க. எல்லா ஆங்கிலையும் ஒரு பெர்ஃபெக்ட் ஜாலியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ஹேமந்த் அப்படிங்கிற தொழிலதிபர் கூட சித்ராவுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்றாங்க. ஹேமந்த் மற்றும் சித்ரா இவங்க ரெண்டு பேரும் நஸ்ரத் பேட்ல இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியில ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்காங்க. இரவு 2:30 மணிக்கு மேல அந்த ஹோட்டலோட மேனேஜர் காவல் உதவி எனக்கு டயல் பண்ணி சித்ரா அவங்க தங
தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போய் சித்ராவோட சடலத்தை கீழ்பாக் ஜிஹெச்சுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. நேற்று அதிகாலையிலிருந்து அனைத்து செய்தி ஊடகங்கள்லையும் தொலைக்காட்சி நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படிங்கிற செய்தியே வந்துட்டுருக்கு. அதே சமயம் இது தற்கொலை தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி சித்ராவோட ரசிகர்கள் மத்தியிலும் சக நடிகர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜாலி ஜோவியல் அண்ட் ரொம்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்க நடிகை எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலையும் எழுந்திருக்கு. சித்ரா கூட ஒரே அறையில தங்கியிருந்த ஹேமந்த் கிட்ட போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில அவங்க ரெண்டு பேருக்குமே வீடு இருக்கும்போது எதுக்காக அவங்க ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தங்கியிருக்கணும், சொசைட்டில செலிபிரிட்டி இமேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு எதுக்காக தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும், அவங்க தற்கொலை பண்ணிக்கும் போது கூட இருந்த ஹேமந்த் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் எங்க போயிருந்தாரு, இருந்ததுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல இருக்க அவங்க முகத்துல இருக்கிற கீரல்கள் நகை கீரல்களா வேற ஏதாவது காயங்களா, எந்த வகையில சித்ராவோட மரணத்தை தற்கொலை அப்படின்னு செய்தி வெளியிட்டாங்க. இப்படி பல கேள்விகள் அவங்க ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவங்களோட நெருக்கமான நட்பு வட்டத்துல இருக்கிறவங்க சித்ரா சில நாட்களாகவே ரொம்ப பதற்றத்தோடையும் பரபரப்போடவும் இருந்ததாகவும், சில நேரங்கள்ல தொழிலையும் சரியா கவனம் செலுத்த முடியாம இருந்ததாகவும், ஓய்வு நேரங்கள்ல கூட அதிக அளவு மொபைல் போன்
டெலிஃபோனை யூஸ் பண்ணி வீடியோ கால் வாய்ஸ் கால் இதெல்லாம் பேசிட்டு இருந்ததாகவும் ரொம்ப சீரியஸான ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நண்பர்கள் அவர் திருமணம் செய்து கொள்ள தேர்ந்தெடுத்த நபர் தவறானவர் அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்களோட சோசியல் பிஹேவியர்ல மாற்றங்கள் இருந்ததுனாலையும் கடைசியா சித்ரா கிட்ட பேசினது அவங்க திருமணம் செய்து கொள்ள இருந்த ஹேமந்த் அப்படிங்கறதுனாலயும் நிறைய ஊடகங்கள் அவங்க திருமணம் செய்து இருந்த ஹேமந்த்ங்கிறவர் யாரு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, இது மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இது தற்கொலையா இருக்கிற பட்சத்துல இந்த துறையை சேர்ந்த மற்ற நடிகர்களுக்கு சரியான கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். கொலையா இருக்கிற பட்சத்துல அதுக்குண்டான சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கறது காவல்துறை மற்றும் அரசாங்கத்து மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இது போன்ற குற்ற செயல்கள்ல வேற யாரும் ஈடுபடாம இருக்கிறதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்கலாம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் கோவை தமிழச்சி.